அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழும்புறது. நேற்று வந்து திரைப்பட இயக்குனர் நடிகர் செல்வராகவன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னதுன்னா, நான் வந்து 25 வருஷமா வந்து முழுக்க வந்து என்னோட தொழிலையோ வேலையிலையோ வந்து நான் கவனம் செலுத்தினதுனால வந்து இன்னைக்கு நண்பர்களே இல்லை. இன்னைக்கு நண்பர்கள் ஒன்னா சுற்றுறதை பார்த்தா எனக்கு வந்து பயங்கர பொறாமை இருக்கு. இன்னைக்கு நண்பர்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப வாழ்க்கை வெறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் வந்து தன்னோட பதிவுல வந்து பதிவிட்டிருக்காரு. நண்பர்கள் வந்து எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு கூட அவர் பதிவு பண்ணுறாரு. நண்பர்கள் வந்து எல்லாத்துக்கும் பயங்கர அவசியம். நண்பர்களை வந்து நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்று எதுவுமே இல்லை. அவங்க நம்ம கூட எப்பயுமே தோளோட தோளா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல சந்தோஷமா நினைக்கிற ஒரே ஒரு ஒரு உறவு, ஒரு அன்பான ஒரு என்ன சொல்றது, ரத்த சொந்தம் இல்லாத கிடைக்கப்பட்ட ஒரு உறவும் கூட சொல்லலாம். பெரும்பாலும் என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து பயங்கர என்னோட நண்பர்கள் வந்து பயங்கர எனக்கு சப்போர்ட். நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மைக்கு வந்து என்னோட மச்சான் பேசிட்டு எனக்கு அண்ணன் வந்து ஒரு அண்ணன் வந்து கேமரா கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு. இந்த மாதிரி நம்ம எந்த இலக்கை நோக்கி ஓடுறோமோ அந்த இலக்குகளை வந்து தட்டி கொடுத்து ஓட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனப்பான்மையும், நான் ஜெயிச்சா என் நண்பனும் ஜெயிச்சான் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து நண்பர்கள் மட்டும் தான் இருக்குன்றதை நான் உறுதியாக நம்புறேன். என் நட்பு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, எல்லா நண்பர்களோட சேர்ந்தா கெட்டு போயிடுவாங்க, இல்லை சுத்த ஊசிப்பாங்க அப்படின்லாம் நினைக்கும். அவனுக்கு என்ன நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு உறவு தான் வந்து நட்பு. நண்பர்கள் நண்பன் பயங்கர நண்பர்கள் சப்போர்ட்டு. இதில் ஒரு சில பேரை ஒரு சில பேர் தான் பேச முடியும். நண்பர்களை சம்பாதிச்சு வைப்போம், நல்ல நண்பர்களை வந்து சம்பாதிச்சு வச்சு அப்படின்னா, நல்ல நண்பர்கள் நானே சொல்ல மாதிரி நல்ல நண்பர்களை நண்பர்களை வந்து சம்பாதிச்சு வைப்போம். நமக்கு வந்து இறுதியாக வந்து அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அதே வேற ரொம்ப எஃபெக்டாக இருந்திருப்பாங்க. சில எனக்கு வந்து இந்த மது குடிக்கிற பழக்கம்லாம் அவங்க கிடையாது. ஆனால் நண்பர்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்து என்னை கட்டாயப்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்னோட நிறைய நண்பர்கள் வந்து வா குடி அப்படின்னு சொல்லி எந்த இது அது அவனோட சந்தோஷம் அவங்க குடிக்கலாம், என்னோட சந்தோஷம் வந்து குடிக்காமல் இருந்திருக்கோம். அதனால எந்த இதுவும் கட்டாயப்படுத்த வந்தல. நண்பர்களாகவே ஒரு அற்புதமான நிகழ்வு. செல்வரனோட வழிகள் வந்து நம்மளால் உணர்ந்த முடியும். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து வெறுமையாக இருக்கும், ஒரு பாலைவனம் போல தான் இருக்கும், ஒரு ரொம்ப ஒரு பசுமை இல்லாத ஒரு சூழல் தான் நண்பர்கள். நண்பர்கள் இருக்கும்போது இருக்கிற சந்தோஷமோ கொண்டாட்டமோ வந்து நம்ம தனியாக இருக்கும்போது நண்பர்கள் இல்லாத நடந்து இருக்கும் இருக்கும்போது அதை ஜாலியாக விளையாடுற விளையாட்டில் இருக்கிறது நண்பர்களோட வழி. வந்து நண்பர்களை சம்பாதிப்போம், அன்பை பெறுவோம். நன்றி, வணக்கம்.